ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு உள்ளவரவங்களுக்கு சாப்டர் வைஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஐபிஓனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த ஐபிஓக்கும் ஆஃபர் ஃபார் சேல் ஓஎஃப்எஸ் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், ஸோ இதுக்கெல்லாம் இருக்கிற வித்தியாசம் என்ன, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர் 10 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே மற்றவங்களும் பயனுடையன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும், உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சிலேருந்து கால் வரும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐபிஓனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி டைரெக்டாக ஸ்டாக்ஸை வந்து மக்கள்கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க. செகண்டரி மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறமா ட்ரேடிங்கில் அந்த ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகுது. ஐபிஓ அப்படிங்கிறத பற்றி இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோட எண்டில் நான் ஐபிஓ பற்றி பேசினதை என்க்ளோஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம OFS அதாவது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸை டைரெக்டாக பப்ளிக் கிட்ட செல் பண்ணலாம். அதுதான் OFS ஆஃபர் ஃபார் சேல். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்கிட்ட அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஷேரை செல் பண்ணுவாங்க. அவங்க அந்த இண்டிவிஜுவல் கஸ்டமர் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஃபண்டை டைரக்டா அந்த ப்ரொமோட்டருக்கு தான் போகும், கம்பெனிக்கு போகாது. இதுதான் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், என் கம்பெனி வந்து செகண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஐபிஓ ஷேர் ட்ரேடிங்கில் என்னோட கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ என்னோட கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டருக்கு அந் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கும் அதுலேருந்து அவர் கொஞ்சத்தை செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் செல் பண்ணலாம். ஸோ 2016 இருந்து ஆஃபர் ஃபார் சேலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் விண்டோ ஆன்லைனில் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா டாப் 200 கம்பெனிஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் 25% மேலே பப்ளிக் ஃபண்டு இருக்கிற கம்பெனிஸோட ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஃபார் சேலில் இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க அவங்களோட ஸ்டாக்கை டைரெக்டாக பப்ளிக் கிட்ட சேல் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது FPO அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஸோ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னா என்ன அப்படின்னா இது ஐபிஓ மாறியே தான், பட் ஐபிஓ வந்து புதுசாக லிஸ்ட் ஆகி லான்ச் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் நடக்குது. FPOனா ஆல்ரெடி லிஸ்ட் ஆன கம்பெனி அவங்களோட கம்பெனியை வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கும் அவங்களோட ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுவாங்க, ப்ளஸ் நியூவாக வராங்க பார்த்தீங்களா கஸ்டமர்ஸு அவங்களுக்கும் ஐபிஓ மாறியே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த ஸ்டாக்கை அவங்க FPO மூலியமாக ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அவங்க அந்த FPO மூலியமாக அந்த கம்பெனியை அவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் ஃபார் சேலுக்கும் FPOக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் ஒன்லி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களால ஆஃபர் பண்ண முடியும், பட் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரில் அவங்க புதுசாக இருக்கிற கஸ்டமர்ஸுக்குமே ஆஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேலில் 200 கம்பெனிஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பட் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரில் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து இதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆஃபர் ஃபார் சேலுக்கும் நமக்கு வந்து FPOக்கும் ஐபிஓக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ரைட் இஷ்யூவை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதை மிஸ் பண்ணவங்களும் நான் இந்த வீடியோ ரெண்டில் கொடுக்குறேன். ஸோ ரைட் இஷ்யூ வந்து எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு தான் ஆஃபர் பண்ணுவாங்க, பட் FPO பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டு ப்ளஸ் புதுசாக இருக்கிற கிளைண்ட்டு எல்லாருக்குமே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதுதான் FPO. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னுமே வந்து மார்க்கெட்டில் நம்மளால்
ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை நம்மளால வந்து ஒரு சம்மரி வருது ஒரு கம்பெனியை பத்தி. இப்போ இந்த கம்பெனி வந்து எஃபிஓ லான்ச் பண்றாங்க, ஓஎஃப்எஸ் லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருந்தா இன்னும் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் ஒரு பயனுள்ள தகவலா இருந்ததுன்னா அதை பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்லயோ இல்ல எனக்கு வாட்ஸ்அப்லயோ நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல மெயில் கூட பண்ணலாம். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ.